நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவர் மூலமாக இன்னொரு நுட்பமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பெரியவர் இந்த மண்ணிலே 99 வருடம் 8 மாதம் வாழ்ந்தார். 100 ஆண்டுகளுக்கு 4 மாதங்கள் குறைவு. பெரியவருடைய இறுதி காலம், அதாவது கடைசி, அதாவது அந்த 99வது வயதிலிருந்து அந்த 108 மாத காலம் இருக்கிறதல்லவா, அந்த காலகட்டம் ஒரு மோசமான காலகட்டம் என்று சொல்லலாம். முதுமை அவரை மிகப்பெரிய அளவிலே ஆட்கொண்டிருந்தது. கண் பார்வை மங்கி போய், காது கேட்பதும் குறைந்து போய், அவர் வந்து மிகச் சிரமப்பட்டார். ஆனால் அந்த சிரமத்தின் காரணமாக, ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று ஒரு சிறு புலம்பலோ, ஒரு அலுப்பையோ சலிப்பையோ அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருப்பதற்கு பெயர்தான் முதுமை என்று சொன்னார். சின்ன குழந்தை துரு துரு என்று ஓடும், அப்படி ஓடினால்தான் அது இளம் பிராயம், இப்படி கிடந்தால்தான் அது முதுமைக்கான காலம். முதுமையில உடம்புக்குத்தான் வலிமை குறைவே தவிர மனதிற்கு வலிமை மிக அதிகமாக இருக்கும். என்ன, வாழ்ந்து பார்த்து பலவிதமான அனுபவங்களை எல்லாம் நாம் அனுபவித்து விட்டோம். பல பாடங்கள் கற்ற நிலையில நம்முடைய நெஞ்சம் வைர நெஞ்சமாக மாறியிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் பெரியவரிடம் பேசும் பொழுது அவர் அந்த வேளையில சொன்ன கருத்துக்கள் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். அவர் சொல்றார், மனித ஜென்மம் எடுத்தால் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், எதையும் தவிர்க்க கூடாது. தவிர்க்க என்று இந்த இடத்துல சொல்லுவது இன்பங்களை அல்ல, துன்பங்களை. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, அதை அனுபவித்து தீர்த்து விட வேண்டும். அந்த துன்பத்தை நாம் தள்ளி போட்டு நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடக்கூடாது. இதெல்லாம் ஏன் வருகிறது? என் முன்னாலே நம்பிக்கையோடு பலர் வருகிறார்கள். அவர்கள் விடுகின்ற மூச்சு காற்றைத்தான் நானும் வாங்கி விட்டாக வேண்டும். அப்படி வருகின்றவர்கள், என்னை நோக்கி நம்பிக்கையோடு வருகின்றவர்கள் வெறும் மூச்சு காற்றை மட்டுமா விடுகிறார்கள்? அவர்களிடமிருந்து நான் வாங்குவது அவர்களுடைய மூச்சு காற்றை மட்டுமல்ல, அவர்களுடைய கர்மங்களையும் சேர்த்துத்தான். இரண்டும் தானே அவர்கள், ஒன்றை மட்டும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு சாதம் வெந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அது ஜலத்தை சந்தித்து உஷ்ணத்தை சந்தித்து முடித்திருந்தால் மட்டுமே அது வேக முடியும். அதற்குள்ளே உஷ்ணமும் இருக்கிறது, ஜலமும் இருக்கிறது. அதுபோல ஒரு மனிதன் என்னிடம் வந்து வணக்கம் தெரிவிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே நல்லது கெட்டது எல்லாமே உள்ளடங்கி கிடக்கிறது என்றுதான் பொருள். அப்படி வந்து சேர்ந்தவைதான் இதெல்லாம். இதை அனுபவித்து முடித்து விட்டுத்தான், அதாவது கணக்கையெல்லாம் இந்த பூமியில நேர் செய்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய முதுமை காலத்திலே தன்னை சுற்றி இருக்கின்றவர்களிடம் பெரியவர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் நமக்கு ஒரு முதுமை வந்துவிட்ட காலத்திலே ரொம்ப புலம்புவோம், எப்படி இப்படி எல்லாம் வரலாம், சீக்கிரமாக அந்த யமன் நம்மை கொண்டு போக மாட்டேன் என்கிறானே, இப்படி விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிறானே என்று நொடிக்கு நொடி, அதுவே ஏற்கனவே நாம் இயலாமையில் இருக்கோம், நம்முடைய எண்ணத்திலும் இயலாமை சேர்ந்து கொண்டு நாம் ரொம்பவே பாடாயப்படுவோம். ஆனால் இதெல்லாம் பெரியவரிடம் இல்லை. பெரியவர் இந்த விஷயத்தில் பிராந்தர் என்கின்ற ஒரு சித்தருக்கு ஒப்பானவர். பிராந்தர் என்று ஒரு சித்தர், பிராந்தர் என்று சொன்னால் மலையாளத்தில் பைத்தியக்காரன் என்று பொருள். சில சித்தர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியம் போல அவர்கள் நமக்கு காட்சி தருவார்கள். ஆனால் கூர்ந்து பார்த்தால் அதில் நிறைய உட்பொருள் இருக்கும். பிராந்தரும் அப்படித்தான். அவர் வாழ்ந்த ஊர்ல என்ன செய்வார்னா, பக்கத்தில் ஒரு மலை இருந்தது, அந்த மலை மேலே கீழே இருந்து ஒரு கல்லை உருட்டி கொண்டு மேலே போவார், எல்லோரும் பார்ப்பார்கள். மிக சிரமப்பட்டு
இந்த கல்லை இப்படி உருட்டி கொண்டு இவர் எதற்கு மேலே போகிறார் என்று. மேலே போய் நின்ற நிலையில் கைத்தட்டி எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் பார்க்க தான் மேலே கொண்டு சென்ற கல்லை காலாலே எட்டி உதைப்பார். அது ஒரு நொடியில் கீழே வந்து விழுந்துவிடும். உடனே அதை பார்த்து கை கொட்டி சிரிப்பார். இதற்கு பொருள் என்ன என்றால், எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்குவது மிக கடினம், அழிப்பது சுலபம். இதை வார்த்தையில் சொன்னால் எத்தனை பேருக்கு புரியுமோ புரியாதோ. அதனாலே அவர் இது போன்ற சம்பவபூர்வமாக செய்வார். அவருடைய இந்த செயல்களுக்கு பின்னாலே கூர்ந்து பார்த்தால்தான் நமக்கு உண்மை தெரியும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரன் போல் தெரியும். அதனால இவரை நாங்கள் வந்து அந்த காலத்தில் எல்லோரும் பிராந்தர் என்று அழைத்தார்கள். ஆனால் இவரை போல ஒரு உப்பு உயர்வற்ற சித்தர் சித்தர் உலகத்திலேயே கிடையாது. ஒரு முறை அவர் சுடுகாட்டிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். சித்தர் பெருமக்களுக்கு வந்து தனக்குன்னு ஒரு இடம் சொத்து பத்து என்று எதுவும் கிடையாது. அவர்கள் நாடோடிகளைப் போல் போய்கொண்டே இருப்பார்கள். மரத்தடியிலே படுத்து தூங்குவார்கள். கிடைத்த இடத்திலெல்லாம் அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். இந்த இடம்தான் இப்படித்தான் என்கின்ற ஒரு போக்கு கிடையாது. அன்றைக்கு பிராந்தருக்கு சுடுகாட்டில் தான் படுத்து தூங்க இடம் கிடைத்தது. அந்த சுடுகாடோ காளி நடமாடுகின்ற ஒரு சுடுகாடு. மந்திரவாதிகள் வந்து இரவு நேரங்களிலே வாமாச்சாரம் என்கின்ற பூஜைகள் எல்லாம் செய்து மாந்திரிக வேலையில ஈடுபடுவார்கள். குறுக்கு வழி தந்திரங்கள் அவைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சுடுகாடு அந்த சுடுகாடு. ஆனால் சித்தனுக்கு பசும் தரையும் ஒன்றுதான், பாழும் கிணறும் ஒன்றுதான், சுடுகாடும் ஒன்றுதான், மலர் மேடையும் ஒன்றுதான். அதனால அன்றைக்கு அவர் என்ன செய்தார்னா, சுடுகாட்டில் பக்கத்தில் பிணம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நல்ல குளிர், அந்த பிணத்தினுடைய வேக்காடு இருக்கிறதே அது உடம்புக்கு இதமாக இருக்கிறது. அதனால அப்படியே எரிகின்ற பிணத்திற்கு பக்கத்தில் பிராந்தர் அவர்கள் படுத்து தூங்க தொடங்கிவிட்டார். நாம் இருந்தால் சிந்தித்து கூட பார்க்க மாட்டோம். பயம் நம்மை நடுங்க வைத்துவிடும். ஆனால் அவர் பயத்தை வென்றவர். பயத்தை வென்ற பிராந்தருக்கு அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? இந்த சம்பவத்திற்கும் பெரியவருக்கும் என்ன சம்பந்தம்? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.